ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நிறைய அமேசிங்கான டிப்ஸோடு நான் வந்திருக்கேங்க. எல்லா வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பாக நான் சொல்லக்கூடியது என்னென்னா, இது கோகனட் மில்க் வந்து நான் கடையில் அப்படியே வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை கீழே போடக்கூடிய அந்த பாக்ஸை எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம பசங்களுக்கு நோட்புக்குக்கு அட்டை போடக்கூடிய ஷீட்டு தாங்க. இது பின்னாடி வந்து ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை எடுத்துக்கிட்டேன். டின்னோட அளவுக்கு மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பேப்பர்களை வந்து எக்ஸஸாக விட்டுட்டு நல்லாவே வந்து இதை நடுவில் வச்சு ரோல் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணும்போது அதை ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால அழகாக அதில் அப்படி ஜாயிண்ட் ஆகி ஒட்டிக்கும். தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதை அப்படியே வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்து அடுத்த வேறு யூஸுக்கு அதை எடுத்து வச்சுருங்க. இப்போ டின்ல இருக்கிறத கரெக்டாக எடுத்து விட்டுட்டு அழகாக வந்து அதை ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது உட் ஃபினிஷிங் மாதிரி தெரியும். இது டின்னே வந்து நம்ம லாஸாக பார்க்கும்போது கண்டுபிடிக்கவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ உட்டில் வந்து ஒரு பவுல் வந்து வாங்கியிருக்க மாதிரி தோணும். அதனால தான் நான் வந்து இந்த உட் ஃபினிஷிங் உள்ள ஷீட்டை வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த ஷீட் கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டின்னில் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் லைட் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே உள்ளே வந்து டிப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி உள்ளே வந்து அதை நல்லா அழுத்தி கொடுத்துட்டிங்கன்னா மேலே வந்து விளிம்பில் வந்து அந்த எட்ஜஸ் இருக்கிற இடத்துல வந்து உங்களுக்கு கைப்பட்டா கூட குத்தாது. அதுக்காகத்தான் நான் வந்து இதை உள்ளே அப்படியே விட்டு ரோல் பண்ணி விட்டுருக்கேன். கீழே வந்து அந்த மூடியை வச்சிட்டிங்கன்னா அழகாக ஸ்டாண்டு மாதிரி சூப்பராக உங்களுக்கு ஒரு பென் பென்சில் போடுற ஒரு ஸ்டாண்டு மாதிரி கிடச்சிருச்சு பாருங்கள். நீங்கள் கிச்சனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஸ்பூன் கூட போட்டு வச்சுக்கலாம். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செகண்ட் டிப்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இது A4 சைஸ் பேப்பருங்க. கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் A4 சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் நான். அதை அப்படியே வந்து நீங்கள் ரெட்டையாக மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அழகாக மடிச்சுட்டு இந்த மாதிரி அந்த கார்னர் எல்லாத்தையுமே வந்து இந்த முக்கோணம் மாதிரி நாலு பக்கமும் அப்படியே எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இன்னொரு பக்கமாக இருக்கிறத அப்படியே அழகாக வந்து முன்னாடி சீட்டை அப்படியே மடக்கிட்டு இந்த முக்கோணமாக இருக்கிறதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதோட ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேஸ்கட் மாதிரி உங்களுக்கு பாதி இது ஃபினிஷ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கக்கூடிய இந்த பேப்பரை அப்படியே வந்து இந்த பக்கமாக திருப்பி விட்டு அழகாக வந்து அதை உள்ளே வந்து அப்படியே வந்து இன்ஷர்ட் பண்ணிடுங்க. அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த கேப்புக்குள்ளே அப்படியே வந்து இதை இல்லை உள்ளே விட்டு அப்படியே இன்ஷர்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு சின்ன பேஸ்கட் வந்து கிடச்சிருச்சுங்க. இதுக்காக பணம் செலவழித்து கடையில் போய் இந்த மாதிரி பிளாஸ்டிக்லேயோ இதுலையோ வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. உங்களோட ட்ராயரில் இந்த மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தேவையான தைலங்கள், பெர்ஃப்யூம்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் வைக்கலாம். மருந்து பொருட்கள் கூட இதில் நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இல்லை கிச்சனில் யூஸ் பண்ணணும்னா பெரிய ஸ்பூனு, சின்ன ஸ்பூனு, ஃபோர்க் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட்டு வந்து இந்த மழைக்காலத்தில் அப்படியே ஒரு மாதிரி சொத சொதண்டு தண்ணி பசை மாதிரி ஆயிருங்க. தண்ணியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அது நீங்கள் எந்த சால்ட் எடுத்தாலும், அதாவது கல் உப்பு எடுத்தால் கூட அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஒயிட்டான ஒரு துணியில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி சேர்த்துட்டு நல்லா வந்து அதை நல்லா கட்டி எடுத்துக்கோங்க. பிசர் இல்லாமல் அடியில் போட்டுட்டு நம்ம உப்பை வந்து மேலே பாட்டிலில் போட்டு வைக்க போகிறோங்க. இந்த அரிசி வந்து அந்த தண்ணி பசை எல்லாத்தையுமே அப்படியே அப்சர்வ் ஆக்கிறோம். அதனால தான் அதை நம்ம சேர்க்குறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம மெடிக்கலில் கிடைக்கக்கூடிய, நம்ம பசங்களுக்கு வாங்கக்கூடிய மருந்து பொருட்களில் கொடுக்கக்கூடிய அந்த அளவு 5 ml, 2.5 ml அப்படின்ட்டு கொடுப்பாங்க, அந்த ஸ்பூன் தாங்க. அதை நான் வேஸ்ட் பண்ணாமல் சால்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். சால்ட் எடுக்கும்போது எப்போவுமே வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் யூஸ் பண்ணிங்கன்னா துருப்பிடிக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த மாதிரி மூடியுமே வந்து பிளாஸ்டிக் மூடியாக வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் வந்து கீழே வந்து ஸ்டீல்லையோ இதுலேயோ தகரத்துலேயோ இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் எடுத்து உப்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. உப்போட காற்று படும்போது அந்த மேலே இருக்க விளிம்பில் ஃபுல்லாகவுமே துருப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. துருப்பிடிச்ச துகள்கள் எல்லாமே உப்பில் வந்து அப்படியே விழுகும். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஃபுட்டு செய்யும்போது ரெசிபி எல்லாத்துலேயுமே அந்த துகள்களோடு சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அது ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேக்கரியில் நம்ம கேக்கோ பிஸ்கட்டோ வாங்கும்போது இந்த மாதிரி கவர் வச்சு உள்ளே வச்சு கொடுப்பாங்க. அந்த கவரை நான் வெளியே தூக்கி போடாமல் நான் ஒரு சின்னதாக ஒரு பேஸ்கட் வந்து செய்கிறேங்க. பாருங்கள், நாலு பக்கமும் வந்து அந்த கார்னரில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளே வந்து அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக போய் ஒரு பேஸ்கட் மாதிரி இருக்கும். கீழே வந்து ஒரு பேப்பரை வந்து செட் பண்ணி
பண்ணிக்கோங்க. ஒரு வெயிட்டாக, அதாவது கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்குக்காக கொடுக்குறோம். இதுக்கு நான் என்ன செட் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா, கிச்சனில் வந்து நிறைய பேர் வந்து எக்கெல்லாம் வந்து வெளியில் வந்து வச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அது வந்து கெட்டு போகாமல் இருக்கணும், சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான டிப்பு தான் இது. இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். முட்டை வாங்கிட்டு கீழே தூர போடக்கூடிய இந்த பிளாஸ்டிக் டப்பா வந்து எடுத்துக்கோங்க. அது ரெண்டாக கட் பண்ணி ஆறு முட்டை ஆறு முட்டை அப்படின்னு வைக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ முட்டையை வந்து அதை அழகாக அடுக்க போகிறோம். இந்த முட்டையில் முட்டை ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, முட்டையோட அந்த விளிம்பு பகுதி, அதாவது கூர்மையான பகுதி இருக்கும், அதை அடியில் வச்சுட்டு நல்லா வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற குண்டாக இருக்கிற பகுதியை வந்து மேல் வாக்கில் வச்சுருங்க. அப்படி வச்சிங்கன்னா முட்டை வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அப்படியே உங்களுக்கு இருக்குங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இதை அழகாக கவர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி லாக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எதுவுமே கீழே விழுக வாய்ப்பே கிடையாதுங்க இந்த பாக்ஸ்லேருந்து. ஏன்னு சொன்னால் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்கு வந்து கீழே விழுக வாய்ப்பே இல்லை. இந்த எக்கை அப்படியே வந்து ரெண்டு பாக்ஸில் எடுத்து வைக்க போகிறோம். கவுண்டர் டாப்பாக அப்படியே வச்சோம் அப்படின்னு சொன்னால் அது சேஃபாக இருக்காது, சின்ன பசங்க தட்டி விட்டுருவாங்க. அதனால் நம்ம இந்த வேஸ்ட்டாக தூர போடக்கூடிய அந்த பேக்கரியிலேருந்து வாங்கின அந்த கவரில் செஞ்ச ஒரு சின்ன பேஸ்கட்டில் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கவுண்டர் டாப்பில் அழகாக எடுத்து வச்சிடலாம். உங்கள் கிச்சனே பார்க்கறதுக்கு நீட் அண்ட் கிளீனாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பொருட்களை தூர போடாமல் அதில் நம்ம எப்படி யூஸ் பண்ணி நல்லா அழகாக வச்சுக்கிறது கிச்சனை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு டிப்ஸ் பார்ப்போம். இது வந்து இன்னொரு பேஸ்கட்டு, இதே மாதிரி கவரில் தான் நான் செஞ்சுருக்கேன். இதில் நம்ம டைனிங் டேபிளில் வந்து நம்ம என்னென்ன திங்ஸ் வந்து வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்நாக்ஸ் ஐட்டம் வாங்குவோம், முறுக்கு அந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே நம்ம வீடுகளில் வாங்கி வைக்கிறது பழக்கம் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு சின்னதாக செஞ்சுட்டு பேப்பரில் இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா சேஃபாக இருக்கும், நீட்டாகவும் இருக்கும், ரொம்பவே வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக நம்ம மொபைலில் சார்ஜ் தீந்து போச்சுங்க, உடனே நம்ம சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு வந்து சிங்கிளாக இருக்கக்கூடியதில் பக்கத்தில் எதுவுமே இல்லை, இந்த ஸ்டாண்ட் இல்லை, எந்த பின்னும் இல்லை அப்படிங்கும்போது சேஃபாக எப்படி மொபைலை வச்சு நம்ம சார்ஜ் போடுறது அப்படின்னா, இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம கீழே போடக்கூடிய இந்த மாதிரி ஜுவல்ஸ் கடைகளில் இல்லது மேரேஜ்களில் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கிஃப்டாக பவுச் எல்லாத்தையும் கீழே போட்டுருவோம். அதை கீழே போடாதீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். சார்ஜர் வயரை மாட்டிட்டு சுவிட்சை வந்து எப்போவுமே கரண்ட்டில் வேலை பார்க்கும்போது ஆஃபில் வச்சுட்டு வேலை பாருங்கள். தேவைப்படும் போது மட்டுமே ஆன் பண்ணிங்க. இந்த மாதிரி வந்து அந்த பேக்கில் உள்ளே வந்து ஜிப்பை ஓப்பன் பண்ணி அந்த சார்ஜ் போட்ட மொபைலை உள்ளே வச்சுட்டு பின்னை மாட்டிட்டு அதுக்கப்புறமா சுவிட்ச் ஆன் பண்ணி விடுங்க, சார்ஜ் ஏறிட்டுருக்கு. இப்போது நம்மளுக்கு 5-10 நிமிஷத்துக்குள்ளே நீட்டாக சார்ஜ் ஏறி நம்மளுக்கு ஃபினிஷ் ஆகி கொடுத்துரும். இந்த மாதிரி பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன பர்ஸுகள் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும், தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி அமேசிங் டிப்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து வரப்போகுதுங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்கவே நன்றி. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன்.